வணக்கம். இன்னைக்கு நாம சென்னையில இருந்து ஆந்திர மாநிலம் சத்தியவேடு என்கிற ஊருக்கு போற வழியில இருக்கிற சின்னமலையனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலை பத்தி இந்த கோயிலை நிர்வாகம் செய்கின்ற கணவர் மனைவி தம்பதிகள் கிட்ட நாம இந்த கோயில் பத்தின மேலும் பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. குமார், இன்னமும் பேர் தீபா. நாங்கள் இந்த கோயில் வந்து சின்ன வயசில் நம்ம மேல்மலையனூர் போவேன். நம்ம எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக அந்த மரத்தாண்டு நின்று நாங்கள் கும்பிட்டு இருந்தோம். அதனால நாங்கள் சின்னதாக ஒரு கோயில் கட்டி நம்மள கும்பிடலான்னு கட்டினோம். கட்டினதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதில் ஜனங்கள் ஒவ்வொருத்தராக வந்துக்கின்னு போய் நின்று அப்படி இந்தமா மேலே கும்பாபிஷேகம் பண்ணி இது பண்ணுறது தன்னால் அந்தமா மேலே அங்காளம்மா முடி வந்து இறங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறியாக சொல்லி ஒவ்வொருத்தருக்கு பசங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாத பேய் காற்று கருப்பு இதெல்லாம் நம்ம மேலே சொல்லிச்சுன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை போய் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் நம்ம மேலே சொல்லி எத்தனையோ இது நடந்தது. பசங்க எத்தனையோ பசங்களும் பிறந்துருக்குது. அதெல்லாம் நடந்து பேர் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குறி அருள்வாக்கு சொல்கிறேன். நாளாக வச்சு அதில் எத்தனையோ பேர் வந்து பயனடைஞ்சு வந்து பார்த்துக்கு போயிடறாங்க. இந்த கோயில் எத்தனை வருஷமாக இங்கே 2014 கும்பாபிஷேகம் வந்தோம். இன்னும் வெளியே அப்படி நல்லா அமாவாசை அமாவாசை அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் அழகு போடுவோம். அமாவாசைக்கு அன்னதானம்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் செய்வோம். பிரார்த்தனைக்காரும் அரிசி இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. சித்திரை இது மாசி அமாவாசைக்கு மசாலா கொள்ளை பண்ணுவோம். மசாலா கொள்ளைக்கு எல்லோரும் வருவாங்க. சித்திர மாதம் நெருப்பு தீமெறி நெருப்பு மெரிப்போம். இதெல்லாம் எல்லோருக்கும் பயனுள்ள நன்றி இருக்குது. நம்ம நம்பருங்களும் கை உள்ள இந்த கோயிலுடைய விசேஷம் என்ன, சிறப்பு என்ன? சிறப்பு அதான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த குறி நாளில் இந்த வருவாங்க. வந்து அவங்களே வந்து ஃபஸ்ட்டு நாங்களாம் சொல்ல ஆரம்பிக்கல. வந்து இந்த மாமல் சாமியார் சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டு நல்லது நடந்தது பேருக்கு தான் இந்த இடத்துல ஜனங்கள் வந்து வர ஆரம்பித்து ஓரளவுக்கு ஃபேமஸாக போயிங்குது. அம்மா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. அமாவாசை நாளில் ஒரு 5000 பேர் ஜனங்களையும் வந்துங்க போவோம். இப்போது இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் தான் இந்த அம்மனார்ல நடந்த ஏகப்பட்டது அம்மன்னர்லாம் எப்படின்னா பழம் வச்சு சிசுமலை வச்சு கேட்போம். கேட்டது ஆத்தா அது குடு அவளுக்கு முடியும் இதுன்னு சொன்னா தட்டுல தானா கொடுப்பாக்கானியே அப்போ சிசுமலை வச்சு கேட்போம். கொடுத்தது அதை எடுத்து அவள் என் கையால கொடுத்தனாவே அவங்க நல்லதை சக்சஸா நடந்துச்சு ஆத்தான்னு சொல்லிட்டு கை கால் உயிர்ந்து ஆஸ்பத்திரில இருந்து விட்டுட்டு வந்தது கூட கை காலெல்லாம் வருது. இந்த கோயிலாண்டெல்லாம் வந்து சேச்சிட்டு போயிடுறாங்க. பசங்க பறக்காதுன்னு சொல்லி கூட சொன்னவங்க வந்து 10-15 வருஷத்துக்கு அப்பாளிங்களோட பசங்க பிறந்து இங்கேயே வந்து சீமந்தம் எல்லாம் பஞ்செல்லாம் சேச்சிட்டு போயிடுறாங்க. கல்யாணத்தினால பிரிஞ்சு போய் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. எத்தனையோ எதுலோ நம்ம சொல்ல எவ்வளோ நடந்துருக்கு. ஆந்திராவிலும் அதிகமாக ஆந்திரா தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்துருக்கிறாங்க. பாண்டிச்சேரி வேலூர் எங்கே ரொம்ப லாங்கெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் அவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து ரொம்ப பயனடைஞ்சு பண்ணுங்க. ரொம்ப எங்க இருந்தாலும் வந்துக்கிறாங்க. 3 ஸ்டேட்டில் கேரளாவிலேருந்து கூட வந்துக்கிறாங்க. அற்புதன்றதோட கஷ்டத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவு இருந்துட்டு இடையில ரொம்ப தொண்டது கூட கஷ்டப்பட்டுக்கிறோம். கஷ்டப்பட்டு நிலம் இதெல்லாம் கூட வித்துட்டு சொல்றது செலவு தான். நான் பதிலிருந்து நான் ரியல் நிலத்துக்கு ரியல் எஸ்டேட்டு போவேன். அப்போ வந்து நம்ம நினச்சேன் உட்காந்துனா அப்போ எங்கே வேணால் போனாலும் கூட அது கண்டிப்பாக முடிஞ்சு. இங்கே வந்து கவிலியாக வந்து
பல பேரும் சொன்னாங்கன்னா முடியும். அந்த காசு வச்சு தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணேன். பண்ண பேர் காசு இல்லாத வச்சு என்னால் கூட ஒரு ரெண்டு ஏக்கரை நிலத்துக்கு விற்றுட்டு தான் கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணி ஒருக்கும் கஷ்டம். இப்போது இந்த அம்மா புண்ணியத்தில் இந்த அம்மா வந்து 10 ரூபா கருப்புறம் தேங்க அது விற்றா போதும். நாங்கள் இப்போ நிம்மதி நல்ல சந்தோஷமாக நான் லாரி வச்சுருந்தேன் ஜேசிபி வச்சுருந்தேன் அதெல்லாம் கூட விற்றுட்டு ரொம்ப கஷ்டத்தை வேண்டும். இப்போதைக்கு எனக்கு அந்த குறையும் கிடையாது. வரவங்களுக்கும் நல்லா தகுது, எங்களும் நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம். எந்த ஒரு இது இல்லைண்ணா. இந்த வாட்டி நடக்குது நல்லது தான் நடக்குது. Thank you.